வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அவர்களின் விசாரணை முடிவடைந்த நிலையில் அவரது தம்பி அசோக்குமாரை அமலாக்கத்துறை வந்து கைது செய்ததாக தற்பொழுது வெளியான அறிவிப்பு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவான விளக்கத்துடன் அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அவரை வந்து கைது பண்ணல, விசாரணைக்காக தான் கொண்டு வந்திருக்கோம், அவர் வந்து விடுவிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தெளிவான முறையில் வந்து நேற்று வந்து அந்த அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருந்தாங்க. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் 5 நாட்கள் வந்து விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அவரை வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர் பண்ணாங்க. அந்த ஆஜர் பண்ணி அவர் வந்து 5 நாட்கள் விசாரணை பண்ண அனைத்து ஆவணங்களையுமே வந்து நீதிமன்றத்தில் பெட்டி பெட்டியாக கிட்டத்தட்ட 3000 ஆவணங்களை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். அந்த விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பன்றது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வழக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்புகளுமே மிக மிக அதிகமாக இருக்கு. இப்போ வந்து அசோக்குமார் அவர்கள் வந்து ஆஜராகி இருக்காரு, கண்டிப்பாக அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஒருவேளை வந்து அவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அவரை வந்து நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்க நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவு போட்டார்னா கண்டிப்பாக அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தற்பொழுது சொல்றாங்க. ஏன் அவர் வந்து கைது செய்யல அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தெளிவான விளக்கத்தை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆஜராக சொல்லி சம்மன் மட்டும் தான் அனுப்பியிருக்கோம், அவரை கைது செய்வதற்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தில் வந்து அவரை வந்து இது பண்ண போறோம், ஆஜர் பண்ண போறோம், நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்ல போறாங்க, அவருடைய தீர்ப்பு வந்து தற்பொழுது அவரை வந்து நீங்க நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் உத்தரவு பிறப்பிச்சாருன்னா தான் அடுத்ததான் அவரை வந்து அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து அவரை வந்து விசாரணை பண்ணுவாங்க. அப்பதான் வந்து எல்லா வாக்குமூலத்தையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது தான் அவரது தம்பியும் வந்து இந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து எல்லா உண்மைகளும் வெளிப்படும். குறிப்பாக பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது முழுமையான இது வந்து தெரியதான் போகுதுன்னு கூடிய விரைவில் அமலாக்கத்துறை வந்து அதுக்கான முழு ஆக்ஷனுமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பொன்முடியின் வழக்கையும் வந்து அதை விட்டுட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, அவர் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்பொழுது உயர்நீதிமன்றம் வந்து பொன்முடியின் வழக்கை வந்து எடுத்து தற்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, அவர் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு நேரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் தான் நேரடியாக வந்து பொன்முடியின் வழக்கை நானே எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னு தப்பு செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பொன்முடி அவர்களுக்கு நீதிபதி அவர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து பொன்முடி அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, பொது மேடைகளே ஆகட்டும், பொதுமக்கள் இடையாகட்டும், அவதூறாக பேசுவது, தவறாக பேசுவது, மக்களை தரக்குறைவாக நினைப்பது அப்படின்ற பல கேவலமான செயல்களை வந்து பொன்முடி அவர்கள் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்காரு. இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இதுமே வந்து தரல அப்படின்றதான் பொதுமக்களிடையே இந்த மாதிரி தற்பொழுது பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மனு கொடுக்க வரும்போது தூக்கி போறதும், மூஞ்சில் அடிக்கிறதும், இந்த பெண்களை வந்து ஓசி பஸ்ல போறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேவலாத வார்த்தைகள் எல்லாம் பொன்முடி அவர்கள் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆவேசப்பட்டு இருந்தாங்க. தற்பொழுது திமுகவின் விடியல் ஆட்சியை அனைத்து மக்களுமே குறை கூற ஆரம்பித்து விட்டார்கள். இனிமே திமுக வந்து எப்படி இங்க விடியல் ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்றதா தெரியல என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. மக்களே, செந்தில் பாலாஜியின் வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.